ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கிரிக்கெட் ஆல் யூடியூப் சேனல் ப்ரோ கபடி சீசன் எய்ட்டு குரூப் மேட்சஸ்லாம் முடிஞ்சு ஸோ அதை பற்றி கொஞ்சம் பேசுவோம் தமிழ் தலைவாஸ் குவாலிஃபை ஆகலை வெரி சேட் ஸ்டார்டிங்கில் பிரமாதமாக இருந்தாங்க ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பட்னா பைரைட்ஸ் இருக்காங்க செகண்டு டபங் டெல்லி தேர்டு யூபி யோதா ஃபோர்த்து குஜராத் ஜெயின்ஸு ஃபிஃப்த்து பெங்களூர் புல்ஸு சிக்ஸ்த்து புனேரி பல்தன் இந்த ஆறு பேர் தான் குவாலிஃபை ஆகியிருக்காங்க நெக்ஸ்ட் ரவுண்டுக்கு கடைசி ஆறு எலிமினேட் ஆகிட்டாங்க டோர்னமெண்ட் விட்டு வெளில போயிட்டாங்க தமிழ் தலைவாஸ் லெவன்த்து பிளேஸில் இருக்காங்க நாற்பத்தேழு ஏழு பாயிண்ட்டில் அதுக்கு காரணங்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா லாஸ்ட் ஆறு மேட்ச்சு எல்லாம் லைனோ தோத்துட்டோம் எந்த மேட்சுமே ஜெயிக்கவே இல்லை அதே மாதிரி மிடில் ஆஃப் த டோர்னமெண்ட் ஆறு மேட்ச்சு டை ஆகிடுச்சு லாஸ்ட் பவுமெண்ட்டில் விட்டது அதெல்லாம் ஜெயிக்க வேண்டிய மேட்ச்சு ஜெயிச்சுருந்தா நம்மளும் குவாலிஃபைங் கவாலிஃபைங் ரவுண்டுலேருந்து தாண்டி செகண்ட் ரவுண்டுக்கு போயிருப்போம் எலிமிட்டருக்கு இதுலேயே ஐபிஎல் மாதிரி எலிமினேட்டர் அண்ட் செமிஃபைனல் ஃபஸ்ட்டு ரெண்டு பேர் இருக்காங்களா பாட்னா பரஸ்ட் டப்பாங் டெல்லி இவங்க ரெண்டு பேரும் செமிஃபைனல் நேரக்டாக குவாலிஃபைடு பாக்கி நாலு பேர் எலிமினேட்டர் விளாட்ணும் நாளைக்கு ஒரு எலிமினேட்டர் இருக்குது யூபியோதா வர்சஸ் பனேரி பல்தான் நாளா அன்னைக்கு குஜராத் ஜெயின்ஸ் வர்சஸ் பெங்களூர் எலிமினேட்டர் அதில் ஜெயிக்கிறவங்க ஒருத்தர் வந்து ப பாட்னா பைரட்ஸ் கூடயும் இன்னொருத்தர் டெல்லி டபுள்ஸ் கூடயும் செமிஃபைனல் விளாடுவோம் புதன்கிழமை இதுதான் டோர்னமெண்ட்டை ஃபார்மேட்டு தமிழ் தாலைய பார்த்து ஒரு சில பர்ஃபாமன்ஸை பார்ப்போம் ஃபார் ஸ்பெஷல் பெர்ஃபார்மன்ஸை மென்ஷன் பண்ணால் மஞ்சித்து அஜிங்கிய பவார் இன்னொரு சுர்ஜித் சாகர் மோஹித் பவானி ராஜ்கோட் எல்லாமே இது இன் தர் எஃபர்ட் பட் அந்த ஆறு மேட்ச் டை ஆச்சு இல்லை அங்கே தான் நம்ம சோதை பண்ணது இருபத்தி ரெண்டு மேட்ச் விளையாட்டு மொத்தம் பன்னெண்டு டீம் குரூ இதில் ஒரே குரூப் தான் பதினோரு மேட்ச் ரெண்டு வாட்டி விளையாடணும் ஐபிஎல் மாதிரி ரவுண்ட் ராபின் மாதிரி டபுள் ரவுன் அஞ்சு தான் ஜெயித்தோம் பதினோரு தோத்துட்டோம் ஆறு டை அந்த டையில ஒரு நாலஞ்சு டை இருந்தால் கூட நம்ம குவாலிஃபை நாற்பத்தி நாற்பத்தேழு பாயிண்ட்டு பொன்னேரி பள்ளி தான் ஆறாவதுல இருக்கிறவங்க அறுபத்தாறு பாயிண்ட் இருபது பாயிண்ட் வித்தியாசம் பின்னாடி இருக்கும் எனிவே பெர்ஃபார்மென்ஸ்னு பை பார்த்திங்கன்னா நீங்கள் நான் சொன்ன மாதிரி டீம் ரைடுன்னு பார்த்திங்கன்னா முன்னூறு சக்ஸஸ்ஃபுல் டீம் ரைடு முந்நூற்றி இருபது இருபத்தேழு பாயிண்ட் எடுத்திருக்கோம் டோட்டல் டீம் ரைடு மட்டுமே தொள்ளாயிரத்தி பத்தொம்போது பாயிண்ட் எடுத்திருக்கோம் சக்ஸஸ்ஃபுல் டேக்கிளில் ஒரு இரநூத்தி பன்னெண்டு பாயிண்ட்டு டீ சக்ஸஸ்ஃபுல் டேக்கிள் பர் மேட்ச் ஆவரேஜ்னு பார்த்திங்கனா நைன் பாயிண்ட் சிக்ஸ் ஃபோர் சக்ஸஸ்ஃபுல் ஓவரால் டேக்கல் பாயிண்ட்டு பார்த்தீங்கன்னா தேர்ட்டி எயிட் பாயிண்ட் எயிட்டி த்ரீ அண்ட் சூப்பர் டேக்கல் ஒரு பதினஞ்சு பாயிண்ட் டோட்டலாக டீம் டேக்கல் பாயிண்ட்ஸ் பார்த்தா இரநூத்தி இருபத்திலே இதில் பார்த்தாலும் நம்ம டாப் ஃபோர் ஃபைவில் தான் வரும் பட் பிகாஸ் ஆஃப் தோஸ் ஸ்டோ டை நம்ம நெக்ஸ்ட் ரவுண்டுக்கு முடியல டீம் டோட்டல் பாயிண்ட்ஸ் பார்த்திங்கன்னா எழுநூற்றி முப்பத்தி நாலு அதே மாதிரி டீம் ஆவரேஜ் பாயிண்ட்ஸ் ஸ்கோர் பார்த்திங்கன்னா தேர்ட்டி த்ரீ பாயிண்ட் த்ரீ சிக்ஸ் இந்த மாதிரி ஸ்டார்ட் சொன்னால் சொல்லிட்டே போனால் இதில் எப்படின்னா த்ரீ எப்படி இவ்வளோ ஃபோர் அடிச்சாங்க இவ்வளோ சிக்ஸ் அடிச்சாங்க இவ்வளோ ஃபிஃப்டி இவ்வளோ ஹண்ட்ரடு இவ்வளோ எக்கனாமிக்கல் ரேட்டு இவ்வளோ ஸ்ட்ரைக் ரேட்டு தான் இப்போ நான் சொன்ன ஸ்ட்ரைக் ரேட்லாம் பட் அன்ஃபார்ச்சுனேட் சீசன் எட்டு ஆகிடுச்சு நெக்ஸ்ட் சீசனுக்கு ப்ரிப்பேர் ஆகட்டும் அண்ட் பாய்ஸ் ட்ரைட் வெரி வெரி ஹார்டு எல்லா மேட்சஸும் மூணு லட்சம் நாலு லட்சம் பேர் ஓடிடி ஹாட் ஸ்டாரில் பார்த்துட்டு தராங்க சந்தோஷமாக இருந்தது லாஸ்ட்டு ஃபியூ மேட்சஸ் என்னால் ரிவ்யூ போட முடியல டொமெஸ்டிக் ஒர்க் இருந்ததுனால பட் எனக்கே கொஞ்சம் உற்சாகம் கம்மியாச்சுங்கன்னா நான் குவாலிஃபை ஆக மாட்டேன் சம் ஸ்டேஜ் ஃபோர்த் பிள்ளைஸ்லாம் இருந்தோம் குரூப்பிங்கில் சொல்கிறேன் இப்போ என்னென்னா லெவன்த்துக்கு போய்ட்டோ நமக்கு பின்னாடி ஒருத்தவங்க இருக்காங்க தெ தெலுங்கு டைட்டன்ஸ் அவங்க தான் எனவே இந்த ஆறு பேர் விளையாட போகிறாங்க அந்த செமிஃபைனல் எலிமினேட்டரை இப்போ ரிவ்யூ நான் எடுத்துகிட்டு வரேன் மொத்தத்தில் இதுதான் அஜிங்க பவார் பிரில்லியன் என்னை பொறுத்த வரைக்கும் ஸ்டார்னு கேட்டிங்க அவர் தான் அஜித் குமார் அவங்க ரீட்டைன் பண்ணது ஒரு காரணம்னு நினைக்கிறேன் அவர் யூ மும்பாக்கு போயிட்டார் இருந்து தான் மேபி டிஃப்ரென்ஸ் ஆகிருக்குமான்னு தெரியல அந்த கடைசி அஞ்சு நிமிஷத்துல தான் எல்லா மேட்சும் விட்டது நம்ம இப்போ கடைசியில் இப்போ ஒரு நாலு மேட்ச் அப்போ குவாலிஃபை ஆக மட்டும் தெரியும் போது ஃபுல் இது இன்னும் அவங்களே ரிஜெக்டடாக இருந்தாங்க பிளேயர் பார்க்குற எனக்கே டிஜெக்டடாக இருக்க பிளேயருக்கு எப்படி இருக்கும் எப்படி குவாலிஃபை ஆக தரமாரி லாங் டோர்னமெண்ட் வரும் டூ மனி மேச்சஸ் எனவே எல்லாமே நாற்பது நாற்பது நிமிஷம் மேட்ச்சு தான் ஒரே கிரௌண்டில் தான் விளாட்றாங்க எண்டோர் பட் இருந்தாலும் ப்ரிப்பரேஷன் வார்ம் அப்பு பிராக்டீஸு கிரிக்கெட்டில் எப்படி நெட் ப்ராக்டிஸ் அது மாதிரி இதுக்கு பண்ண வேண்டிய ப்ராக்டிஸு கோச்சு சொல்கிற இது வெளில மீடியா என்ன பேசுகிறாங்க பப்ளிக் என்ன பேசுகிறாங்க இதெல்லாம் டெஃபினெட்லி டேக் டோல் எப்படி நான் கிரிக்கெட்டில் சொன்னேன் இல்லையா ஷாருக் கான் வந்து அவர் பிரைஸ் டே ஜஸ்டிஃபை பண்ணார் இஷான் கிஷன் குடும் டேக் த ப்ரெஷன் அந்த மாதிரி இதில் நிறையா விஷயங்கள் இருக்குது பார்ப்போம் அடுத்த சீசன் எப்படி விளாட போகிறாங்கன்னு மோஸ்ட் ஆலி இந்த இயரண்டே வந்துடும் நினைக்கிறேன் அடுத்த சீசனு லெட்ஸ் ஸோ பெஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் கண்டிப்பாக இதிலும் பெஸ்ட்டு பெர்ஃபார்மென்ஸாக யாரையும் குறை சொல்ல முடியாது இவ்வளோ பபுளில் இவ்வளோ பெரிய பிரச்சனைகள் பேண்டமிக்கில் இவ்வளோ பெர்ஃபார்ம் பண்ணுறதே பெரிய விஷயம் ரைட் இதை தான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கலாம்னு நினச்சேன் மொத்தத்தில் சேட் தமிழ் தலைவர்ஸ் அவுட் ஆஃப் த டோர்னமெண்ட் செகண்ட் முடியல த பெட்டர் டீம் வைன் பாட்னா பாரு டப்பேங் டெல்லி அவங்க செமிஃபைனல் டேரக்டாக போயிட்டாங்க யார் அவங்க எயிட்டி சிக்ஸ் பாட்டு பாயிண்ட் பாட்னா போயிடும் சார் நம்ம ஃபார்ட்டி செவன் தமிழ் தலைவர் பாயிண்ட்ஸ் பாருங்கள் செகண்ட் டெல்லி டப்பஙங் செவன்ட்டி ஃபைவ் அப்புறம் எல்லாமே சிக்ஸ்டீஸில் தான் தேர்ட் ஃபோர்த்து ஃபிஃப்த் சிக்ஸ்த் ப்ளேஸில் ஓவரால் இதுதான் சம்மரி என்னோட ரவிக்கு ஆதரவு கொடுத்த அத்தனை பேருக்கும் ரொம்ப நன்றி தேங்க்யூ ஸோ மச் கிரிக்கெட் ரெவியும் போட்டுகிட்டு ரஞ்சி ட்ராஃபி ஐபிஎல் எல்லாமே இன்டர்நேஷனல் மேட்சஸ் எல்லாம் அதுக்கும் உங்களோட ஆதரவு வேணும் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சேனலை வாழ்த்து விடுவோம் சே சேர்ந்தே பயணிப்போம் நிறைய ஸ்போர்ட்ஸ் இவெண்ட்ஸ் எல்லாமே பேசுவோம் அதில் ஓகே தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யூர் சப்போர்ட் இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்